வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய காணொலி பதிவில் சுற்றுப்புறாமை பற்றி தான் பேச போகிறோம். அதற்கு முன்னதாக, நீங்கள் ஒரு இடமைப்புன்னு வாங்க போகிறீங்க அல்லது ஒரு பில்டிங் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கனாலும் சரி, அந்த இடத்துல டிகிரியை செக் பண்ணாமல் வாங்காதீங்க. டிகிரிக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் ஒரு சரியான பார்வையில் நீங்கள் வாஸ்து அணுகுதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் ஒரு மேற்கு பார்த்த ஒரு இடமைப்பாக நீங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் டிகிரியை செக் பண்ணி பார்க்கும்போது வடக்கு வந்து ட்ரூ நார்த், அல்லது வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து அந்த ஒரு 10 டிகிரி 15 டிகிரி வடக்கு பக்கம் லெஃப்ட் சைடு வந்து டிகிரி வந்து டெல்டா இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, மேற்கு பார்த்த இடமைப்புக்கு நம்ம வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு ரெண்டு பகுதியாக பிரிப்போம். அதில் நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து பாசிட்டிவ் சைடு வந்து மாறிடும். அப்போ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம பாசிட்டிவ் சைடு தான் நம்ம என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். உச்ச பகுதியில் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து நீச்ச பகுதியில் என்ட்ரன்ஸ் வந்துடும். ஆகவே நீங்கள் ஒரு டிகிரியை வந்து நீங்கள் பெரிய அளவில் அதில் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது போன்ற ஒரு பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு சரியான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே. அடுத்ததாக இப்போ நம்ம சரௌண்டிங்கை பற்றி பேச போகிறோம். அப்படிங்கும்போது சரௌண்டிங் அப்படிங்கிறது வாஸ்துவில் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட வேண்டும். அப்போது நம்ம எதுக்கு இந்த இடத்துல இவ்வளோ முக்கியத்துவம் சரௌண்டிங்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம சுற்றுப்புற அமைப்பில் என்ன ஒரு எனர்ஜி இருக்குதோ அதுதான் நமக்கு சைட்டானது எடுத்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்புட் உங்களுக்கு கிடைக்கும் சைட்டுக்கு வந்து. அப்போது நம்ம அந்த இடத்துல சுற்றுப்புற அமைப்புக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு சைட்டுக்கு அந்த இருக்கிற இன்புட்டை உங்களுக்கு ஒரு யூஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை அது கொடுக்கும். பார்த்திங்கன்னா அப்படிங்கும்போது இப்போ நம்ம சரௌண்டிங்கில் தெற்கு பக்கம் நமக்கு ஒரு வீடு இருக்குது அல்லது மேற்கு பக்கம் ஒரு வீடு இருக்கும்போது அந்த வீட்டில் கிழக்கு பகுதியிலையோ அல்லது தென்கிழக்கு பகுதியிலையோ ஒரு தண்ணீர் தொட்டி அல்லது செப்டி டேங்க் அமைச்சிருக்கும்போது, அல்லது தெற்கு பகுதி வீட்டில் வந்து அவங்களோட வீட்டு பகுதியில் வாயு மூலையில் ஒரு செப்டி டேங்க் போட்டிருப்பாங்க, அல்லது ஈசானிய மூலையில் தெற்கு பகுதி வீட்டில் ஈசானிய மூலையில் வந்து தண்ணீர் தொட்டி போட்டிருப்பாங்க. அது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இமீடியட் நம்மளுடைய காம்பவுண்ட் ஹால் போட்டிருந்தா கூட நம்ம காம்பவுண்ட் ஹாலுக்கு ஒட்டியவார் அந்த பகுதியில் நமக்கு பார்த்திங்கன்னா அது வந்து தென்மேற்கு பகுதியாக தென்கிழக்கு பகுதியாதோ அல்லது தென்மேற்கு மேற்கு பகுதி மேற்கு மைய பகுதியில் பள்ளம் போன்ற அமைப்பு வந்துடும். அப்போது இந்த பள்ளம் போன்ற அமைப்பு கூட நமக்கு வந்து அந்த இடத்துல தாக்கத்தை உருவாக்குது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது சரௌண்டிங் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் சென்சிட்டிவாக கவனம் செலுத்ததாகவும் இருக்கணும். பார்த்திங்கன்னா வந்து அப்போது இது போன்ற விஷயத்தில் நம்ம எப்படிலாம் வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம், வந்து இது போன்ற பாதிப்புலேருந்து நம்ம வந்து எப்படி தற்பாதுகாத்து கொள்வது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். எப்படி நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்கிறது இதெல்லாம் பற்றி வர காணொலியெலாம் பேச போகிறோம் நண்பர்களே. அப்போது வாஸ்துவில் டிகிரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சுற்றுப்புற அமைப்புக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தான் இருக்கணும் நண்பர்களே. ஓகே, வாஸ்துங்கிறத என்ன மாதிரியான பார்வையில் பார்க்கணும் அப்படிங்கிறத வரும் காணொலியும் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மற்றும் ஒரு புதுமையான தகவலாக உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய வாழ்வியல் உடனே.